ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஹேர் க்ரோத்துக்கான சூப்பரான ஹேர் பேக் ஒன்று பார்க்கலாம். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள், வெந்தயத்தை வச்சு ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் நான் சொல்ல போறேன். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் வந்து நிறைய ஹேர் கேர், அப்புறமா பியூட்டி டிப்ஸ், அப்புறமா குக்கிங், நிறைய பிளாக்லாம் நம்ம போட்டுட்ருக்கோம். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வெந்தயம் வந்து நம்மளோட ஹேர்க்குனாலும் சரி, நம்மளோட உடம்புக்குனாலும் சரி, ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் தான். இந்த வெந்தயத்தை வந்து நம்ம சும்மாவே அரைச்சி நம்ம ஹேரில் போட்டால் ஹேர் வந்து சூப்பராக வளரும். இன்னைக்கு அந்த வெந்தயத்து கூட இன்னும் ரெண்டு மூணு பொருள், நம்மளோட ஹேர் வளர்றதுக்கு உதவும் இன்னும் ரெண்டு மூணு பொருளை வந்து இதில் ஆட் பண்ணி அதை வந்து நம்ம ஹேர் பேக்காக போட போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெந்தயம் வந்து வளராத முடியை கூட வளர செய்யும். நம்மளோட முடியோட வேரை வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்தன் பண்ணும். அப்புறமா வந்து நம்மளோட தலையில டேண்ட்ரஃப் இருந்தால் அதை வந்து போக்கும். முக்கியமாக நம்ம கூந்தல் வெடிப்பு, நுனி முடியில வெடிப்பு இருக்கும்ல, அதை வந்து கண்டிப்பாக போக வைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் வந்து நம்ம தலை வேர்ல இருந்து நம்ம நுனி முடி வர ஒரே சேஃப்ல இருந்தால் தான், ஒரே ஹைட்ல இருந்தால் நம்மளோட முடி வந்து பார்க்கறதுக்கு அடர்த்தியா இருக்கும். சிலவங்களுக்கு வந்து கட்டாகி கட்டாகி இருக்கும், இடையில முடி வந்து கட்டாகி கட்டாகி இருக்கனால மேல் அடர்த்தியாகவும் கீழே ஒல்லியாகவும் இருக்கும். அந்த பிரச்சனையை வந்து இந்த ஹேர் பேக் நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்கும். ஒரு முடியை கூட நம்மளுக்கு வந்து நல்லா திக்கா வளர்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடி கொட்டுறது தான். முடி கொட்டுறது பிரச்சனை இல்லை, ஒரு நாளைக்கு 100 முடி வரை கொட்டுறது நார்மல் தான். ஆனால் அந்த கொட்டின இடத்துல புதுமுடி வளராமல் இருந்தால் தான் நம்மளுக்கு பிரச்சனை. புதுமுடி வளர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. அந்த கொட்டின இடத்துல புதுமுடி வளர்றதுக்கு இந்த ஹேர் பேக் சூப்பராக ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு. அப்புறமா வந்து முக்கியமாக நம்மளோட ஹேரை வந்து நல்லா சாஃப்டாக சில்கியாக நம்மளுக்கு வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த வெந்த ஹேர் பேக்கை நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணும் போது நம்மளோட முடி வந்து கொட்டுறதை கம்மி பண்ணி கொடுக்கும். அப்புறமா நல்லா சில்கியாக சாஃப்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம அந்த ஹேர் பேக் எப்படி பண்ணணும்னு பார்த்துட்டு வந்துடலாம். வெந்தயத்தை வந்து நேற்று நைட்டே ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து உள்ளே ஊற்றிக்கிறேன். நம்ம ஊற வச்சு தண்ணியோடையே உள்ளே ஊற்றிக்கலாம். அப்புறமா வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்பவே நல்லது. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு கொத்து வேப்பில் எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து 2 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கலாம். இதை வந்து மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக நல்லா மையாட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா வந்து இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். அதை வந்து உள்ளே ஊற்றிட்டு நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோந்தாங்க, ஹேர் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நான் என்னோடய ஹேரில் போட்டுக்கிறேன். இந்த ஹேர் பேக்கை வந்து கண்டிப்பாக முடியாக பார்ட் பார்ட்டாக பிரித்து தான் நம்ம வந்து ஹேர் பேக்கை போடணும். லிக்யூடு மாதிரி இருக்க ஹேர் பேக்னால் நம்ம வந்து தலையில் போடும் போதில் அதை சுற்றி உள்ள எல்லா இடத்துலையுமே பட்டுரும். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கனால நம்ம வந்து முடியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். முக்கியமாக இந்த ஹேர் பேக்கை வந்து நம்ம முடியோட வேரில் படுற மாதிரி போட்டுக்கலாம். அப்போ தான் ரொம்பவே நல்லது நம்ம ஹேருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக முடியெடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லது நம்ம ஹேருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து என்னோடய ஃபுல் ஹேர்லையுமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஹேர் பேக் நம்ம போடும் போஸ்டில், நம்ம தொடர்ந்து இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும் போஸ்டில் கண்டிப்பாக நம்மளோட ஹேரில் டேண்ட்ரஃப் இருந்தால் அது வந்து கண்டிப்பாக போயிடும். அப்புறமா வந்து நம்ம இந்த ஹேர் பேக்கை நல்லா வேரெல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா மிச்சம் இருக்க முடியலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ஹேர் வந்து பாதியில் கட்டாகி கட்டாகி இருக்கும்ல, அப்படிப்பட்ட ஹேர்லாம் இந்த ஹேர் பேக் போடும் போஸ்டில் சரியாகிரும். முக்கியமாக கூந்தல் வெடிப்பை வந்து இந்த ஹேர் பேக் சரி பண்ணி கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. அப்புறமா அந்த ஹேர் பேக், எந்த ஹேர் பேக் போட்டாலுமே ஹேர் பேக் பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து தலையில் கண்டிப்பாக கொஞ்சமாவது ஆயில் வச்சுக்கலாம். ஆயில் வைக்காமல் நம்ம ஹேரில் ஹேர் பேக் போட்டால் கண்டிப்பாக நம்மளோட முடி வந்து கொட்டும். அதனால ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி ஹேரில் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து இந்த ஹேர் பேக்கை நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும் மோஸ்ட்லி நம்மளோட முடி வந்து கொட்டுறத கம்மி பண்ணி கொடுக்கும். அப்புறமா வந்து நல்லா சில்கியாக சாஃப்டாக வளர்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும் மோஸ்ட்லேயே முடியில் வந்து நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்ல ஹேர் பேக் இது.
இந்த ஹேர்பேக்கை வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் இல்லைனா ரெண்டு வாரத்தில் ஒரு நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக மாதத்தில் ஒரு ரெண்டு வாட்டியாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த ஹேர்பேக்கு. இந்த ஹேர்பேக்கை யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் இல்லைனா ஒரு மணி நேரம் மட்டும் வச்சுட்டு நம்ம ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். வெந்தயம் யூஸ் பண்ணால் சிலவங்களுக்கு வந்து கோல்டு பிடிக்கலாம், அவங்க வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைனா பத்து நிமிஷம் மட்டும் வச்சுட்டு ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர்பேக் வந்து நம்ம ஹேர்லேருந்து சீக்கிரம் போகாது. ஃபஸ்ட்டு நம்ம ஹேரில் வெந்தயம் ஹேர்பேக் போட்டிருக்கோம்ல, அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம். அந்த வெந்தயம்லாம் ஒரு பாதி போனதுக்கப்புறமா ஹேரில் வந்து ஒரு மைல்டான ஷாம்பு போட்டு நம்ம வந்து ஹேரை அலசிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமாவும் வெந்தயம் வந்து சிலது நம்ம ஹேரில் இருக்கும், அது வந்து நல்லா நம்ம ஹேர் காஞ்சதுக்கப்புறமா நல்லா தெத்துலாம் எடுத்துட்டு ஒரு சீப்பை வச்சு இழுத்தா அது வந்து வந்துடும், அது பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக அந்த ஹேர்பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். முடி கொட்டுறதை கம்மி பண்ணி கொடுத்து முடி வந்து சூப்பராக வளரும். இன்னைக்கு வந்து நான் இந்த ஹேர்பேக் யூஸ் பண்ணி தான் என்னோட ஹேரை வந்து நான் வாஷ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்ல ஹேர்பேக், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது ரெண்டுலேருந்து மூணு வாரத்தில் நம்மளோட ஹேர் வந்து கொட்டுறதை கம்மி பண்ணி கொடுத்து புது முடி வளரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சில லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.